இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13/6/2024 உடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ் அதனுடைய ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம். நேத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தோம். சி போர்டு அழகாக 4 நம்பர் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 5 நம்பர் ஏ போர்டில் தான் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே கொடுத்தோம். அதுக்குள்ளேயே வின்னிங் வந்துருந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வின்னிங் எடுக்கிறீங்களோ இல்லையோ நம்ம வந்து அப்டேட்டில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே தெரியாமல் தற்குறியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த கரண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், சரிங்களா? இந்த டைம் இந்த நம்பர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது, இந்த டைம் இந்த நம்பர் வருது, இந்த மாதிரி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும், சரிங்களா? நம்ம வந்து எப்பயுமே ரெகுலராக இதை ஆட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்டேட்டில் வச்சுக்கணும், இது மாதிரி நம்ம விளையாடணும், சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம A to Z இந்த கார்வனியா ப்ளஸில் நமக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் அடிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ரிசல்ட் வருது, என்னென்ன மாதிரி ரிசல்ட்டு கொடுக்க போகிறாங்க, இவங்க எப்போயுமே பேசிக்காக என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க, அதிகபட்சமாக போன வாரத்துலலாம் என்ன நம்பர் ஆடிருந்தாங்க, அதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி பெனிஃபிட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேருந்து நம்ம பெண்டிங் நம்பர்லேருந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பர் வரைக்கும் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 330ங்கிறத ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 578 526 ஓகேங்களா, மாற்றி எழுதிட்டேன். 526 சரிங்களா, 26 மாற்றி எழுதி 526ங்கிறத மாற்றி எழுதிடும், சரிங்களா? அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து 526. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 574, சரிங்களா? இதுதான் நமக்கு ரிசல்ட்டு. இது வந்து 526, சரிங்களா? மாற்றக்கூடாது, ஒரு வின்னிங் வராமல் போயிடும், சரிங்களா? அதே மாதிரி 330 ட்ரா நம்பர் வந்து 526. அதே மாதிரி வந்து 574ங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட்டு. அது மாதிரி போன வார ரிசல்ட்டு நமக்கு பார்க்கணும். போன வாரத்தில் 035 அப்படிங்கிற நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தால் கொடுக்குறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் 578, சரிங்களா? இது வந்து அதுக்கு மொதல் வாரம் அடித்தது 578. இதுதான் நமக்கு போன வாரம். ஏன்னா போன மாதம் வந்து 5 ட்ரா ஆடினாங்க. 1, 2, 3, 4 5 ட்ரா வந்து நமக்கு போன மாதம் ஆடினாங்க. ஏன்னா போன மாதம் ஃபஸ்ட்டு எண்டிலே வந்து யார் ஆடினாங்க அப்படின்னா கார்வனியா ப்ளஸ் தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் மாதம் வந்து நமக்கு 5 ட்ரா கிடச்சிது. இந்த மாதம் வந்து நமக்கு 1 ட்ரா 2 ட்ரா போயிட்டு இருக்கு. 578 1 ட்ரா போயிருக்கு. அடுத்தது வந்து நமக்கு இப்போ அடுத்த ட்ரா வந்திருக்கு, சரிங்களா? அப்போ நமக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்போ என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா, 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? அந்த 2 நம்பர். அதுக்கப்புறம் 1 நம்பர் வந்து டோட்டலாக மிஸ் ஆகி வந்துருச்சு, 472 இதை அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 035 இந்த 3 நம்பர் 5 நம்பர் எடுத்து மறுபடியும் அடிக்கும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 8, 7 அதே மாதிரி 5 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் இன்றைக்கி நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படின்னு. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க, கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா 526 ட்ரா நம்பர், 330 ட்ரையல் நம்பரு, 574 ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு, அது போக போன வார ரிசல்ட் 578. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க, இந்த மாதிரி நேற்று தான் வரப்போகுது அப்படின்னு. அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம கடைசியில் சொல்லிடுவோம், சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் பெண்டிங் சாட் இல்லையா? அப்போ அதில் வந்து நீங்கள் ஏதாவது 1 நம்பர் 2 நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க, இல்லை எனக்கு இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்களா, இல்லை 2 நம்பர் எழுதி வச்சுருப்பீங்க. அந்த நம்பர் பெண்டிங் நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுது அதை மட்டும் பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் பார்த்து 1 நம்பர் வந்து ஏ போர்ட்டில் 5 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் 2 நாளாக இருக்குது, சி போர்ட்டில் 25 நாளாக இருக்குது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, பி போர்ட்டில் 18, சி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18, சி போர்டில் 8. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் 1, சி போர்டில் 15. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 9, சி போர்டில் வந்து உங்களுக்கு 1.
அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் நாலு, பி போல் எட்டு, சி போல் மூணு. அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு, பி போல் ஆறு, சி போல் 31, சரிங்களா. அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று, பி போல் நாலு, சி போல் 12. அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் 0, பி போல் 0, சி போல் வந்து நமக்கு 4 நாளாக இருக்குது. அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, பி போலில் 7, சி போலில் உங்களுக்கு 9. அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து 11, பி போலில் வந்து 3, சி போலில் 2. இதுதான் உங்களுக்கு பேசிக்காக இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நமக்கு வின்னிங் வரைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குற இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. நான் ஆல் போர்டே கொடுக்குறேன், ஏ போர்டு பி போர்டு பிரித்து கொடுக்க மாட்டேன். ஆல் போர்டில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம், சரிங்களா. அதே மாதிரி என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வருது 9 நம்பருக்கான வாய்ப்பு, 8 நம்பர் வருது 3 நம்பருக்கான வாய்ப்பு, 5 நம்பர் வருது 0 வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து 2 நம்பர் வருது 7 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 712, 354, 245, 312, 152, அதே மாதிரி வந்து 248, 754, 217, அதே மாதிரி 354, 851, 735, சரிங்களா. இந்த மாதிரி தான் கணக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஏபிபிசி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது 71, 21, 35, 54, 24, 46, 31, 12, 15, 58, 24, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 48, 35, 41, 73, 35. இந்த மாதிரி தான் கணக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். எனக்கு இதில் ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏன்னா அது மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸாக நமக்கு என்ன நம்பர் வரக்கான 6 நம்பர் 31 நாளாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6 நம்பர் டெய்லி தான் சொல்லிட்டுருக்கீங்க இன்றைக்கி இருந்தாங்க. அதே தாங்க சொல்கிறீங்க 32 நாள் ஆச்சுங்க பெண்டிங் நம்பர் அப்படின்னு சொன்னாலும் 6 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7 நம்பர் 12 நாளாக இருக்குது. அதில் ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி 1 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது, அது 25 நாளாக இருக்குது. அதில் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க. இது வந்து பெண்டிங்கில் வரக்கூடிய நம்பர். பெண்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா அதிகபட்சமாக 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர், 6 நம்பர், 7 நம்பர், 1 நம்பர், இது மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3 நம்பர் பெண்டிங் இருக்கா, 6 நம்பர் உங்கள் கணக்கில் இருக்கா, அதே மாதிரி 7 நம்பர் இருக்கா, 1 நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது பெண்டிங் நம்பர் வைஸாக உங்களுக்கு இது மாதிரி வருது. இதில் ஜீரோவும் இருக்குது, பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் ஜீரோவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கணக்கு இல்லை, அதில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெண்டிங் நம்பர், நான் கொடுக்குற நம்பரில் அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் அதிகபட்சமாக. அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் நான் எதுக்காக இது கொடுக்குறேன்னா ஒருவேளை நான் பெண்டிங் நம்பர் எடுத்து வச்சுக்க ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், அது ஒரு செட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போடலாங்கிறக்காக தான் கொடுக்குறேன்னு தவிர இது வரப்போகுது அப்படின்னு கொடுக்கல. பரவாயில்லைங்க, நம்ம கொடுத்த நம்ம எடுக்கிற கணக்கில் ஓரளவுக்கு வெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு நம்பர் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மாற்றவே மாற்றாதீங்க, தயவு செய்து மாற்றிடாதீங்க. அது அப்படியே போட முயற்சி பண்ணுங்கள். அது போக நான் ஒரு மாட்டுக்கு மண்டையை குழப்புறேன் இல்லை வேற ஒருத்தர் ஏதாவது மண்டையை குழப்புறேன் அப்படின்னா அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறதான் என்னுடைய கருத்து. நான் ஒருவேளை நான் கொடுக்குற நம்பர் கூட வின்னிங் வரலாம், இல்லை ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் கூட வின்னிங் வராமல் போகலாம். உங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கிற நம்பர் வின்னிங் வரலாம். வின்னிங்கிறது அதிர்ஷ்டங்கிறது அப்படி தான், சரிங்களா. நான் ஒரு மாதிரி கணக்கு எடுத்துருப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி கணக்கு எடுத்துருப்பீங்க, புரியுதுங்களா. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற நம்பரும் நீங்கள் கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி வின்னிங் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கடையில் நீங்களாக ஒரு டிசைட் பண்ணி நம்ம எடுத்த நம்பர் வராது அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க, தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா பணம் சும்மா சாதாரண காசு இல்லை பணம், சரிங்களா. பணம் அதிர்ஷ்டங்கிறது இந்த நம்பர் எடுத்தால் தான் ஓடும், அந்த நம்பர் எடுத்தால் தான் ஓடும். அதிர்ஷ்டங்கிறது எல்லா நம்பருக்கும் வரும், எந்த நம்பருக்கும் போகும், சரிங்களா. அதனால் நீங்கள் கையில் எழுதி வச்சுருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே முயற்சி பண்ணுங்கள், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ நானும் இல்லை வேறு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஏதாவது போட முடியும்,
எனக்கு காசு இருக்குன்னு ஒரு இன்னொரு 30 ரூபா 15 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 60 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது போட முடியும்னா அதையும் நீங்கள் போடுங்க. சும்மா அப்ராச்மெண்ட்டாக தான் சொல்கிறதுன்னு 60 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போட போகிறதுல நம்ம அதிகமாக தான் போடுவோம். அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி போடுங்கன்னு தான் சொல்கிறேன், சரிங்களா? எப்பயுமே ஒரு நம்பர் கிடைக்கிதுன்னா இன்னொரு நம்பர் இதில் கொண்டாந்து யாராவது திணிக்கிறாங்கன்னா அந்த நம்பர் இன்னொரு நம்பராக தான் இருக்கணும்னு தவிர, நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க நம்பர் அந்த நம்பர் அதே தான். அந்த நம்பர் யாரும் மாற்றவும் கூடாது, மாற்றவும் முடியாது, மாற்ற கூடாது. அதுக்கு அடுத்த நம்பரை தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ எனக்கிட்ட 355 ஒரு நம்பர் இருக்குது, சரியா? இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இடையில வந்து எத்தனை பேர் வந்து உங்களை குழப்பினாலும் இல்லையா அது வராதையா 6 நம்பர் வருமையா அப்படின்னா 6 நம்பர் அப்படின்னு எடுத்துங்க. இல்லையா நோட்டம் சொல்லுவோம், இல்லைங்க அதெல்லாம் வராதுங்க, 2 நம்பர் தான் வரும். ஓகே 2 நம்பர் இல்லை இதுவும் வராது, 5 நம்பர் வரும் போட்டுங்க. 355 625 போச்சுங்க, இப்போ என்ன முடிச்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் வச்சுருக்க யோசனை ஒன்று, அடுத்தவங்க வச்சுருக்க யோசனை ஒன்று. யாரில் விழுந்தாலும் அதிர்ஷ்டம் தானே. ஃப்ரீயாக ஒருத்தர் நம்பர் கொடுக்குறான் அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மூளையை கணக்கி ஒரு நம்பர் எடுத்தோம் அதுவும் வின்னிங் வந்தால் அதுவும் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதை தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் இருக்கிறேன், நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் கையில் எழுதி வச்சுருப்பேன், யாராவது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்து இது வராதுப்பா இதுதான் போன வாரம் போட்டானே அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு எடுத்து மாற்றிடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா நம்ம போட்ட நம்பரே வந்திருக்கும் டச்சா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி வந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு இருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் யாராவது உங்களை மண்டையை குழப்பினாலும் அந்த குழப்பின நம்பரையும் போடுங்க, நீங்கள் எழுதி வச்சுக்க நம்பரையும் போடுங்க. 60 ரூபா இருக்கா அதை போட்டு விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல முடியும், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.